Good morning, students. Today we are going to see fourth module of unit 1 of manufacturing process. So ஏற்கனவே லேத்னா என்ன, லேத்ல என்னென்ன parts இருக்கும், என்னென்ன type of லேத் இருக்கு, specification of லேத், லேத்தை எப்படி specify பண்ணலாம், அப்புறம் லேத்ல work holding device, லேத்ல வேலை செய்யறதுக்கு தேவையான work holding devices என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். By holding the workpiece through face plate or angle plate. எதாவது வச்சு பிடிச்சோம்னா என்ன பண்ண முடியும்? இல்லைனா ஸ்பெஷல் லேத் அட்டாச்மெண்ட், ஏதாவது ஒரு அடிஷனல் அட்டாச்மெண்ட மாட்டி என்ன வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கறத வச்சு என்னென்ன ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி டர்னிங். அப்படி டர்னிங் முன்னாடி ஃபேஸிங்ங்கற ஆபரேஷன் தான் ரொம்ப முக்கியம். சோ எந்த ஒரு ஜாப் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கு போகணும். சோ ஃபேஸிங் தென் அடுத்து டர்ன். டர்னிங்ல பார்த்தோம்னா நிறைய விதமான டர்னிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்ட்ரைட் டர்னிங். கான்ஸ்டன்ட் டயாமீட்டர் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைட் டர்னிங். தென் அடுத்து ஷோல்டர் டர்னிங் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டெப் டர்னிங். டயாமீட்டர் வேற வேற இருக்கும், ஒரே லென்த் உள்ள ராடு அது வேற ஸ்டெப் ஸ்டெப்பா உள்ள டயாமீட்டர் வரும், அதனால அது பேர் ஷோல்டர் டர்னிங். தென் அதுக்கடுத்து எக்ஸன்ட்ரிக் டர்னிங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. எக்ஸன்ட்ரிக் டர்னிங்னா எக்ஸன்ட்ரிக்கா இருக்கும், சென்ட்ரிக்கா இல்லாம எக்ஸன்ட்ரிக்கா எடுக்கிறது. தென் அடுத்து டேப்பர் டர்னிங். டேப்பர்னா ஸ்டார்டிங்ல ஒரு டயாமீட்டர் இருக்கும், எண்ட்ல ஒரு டயாமீட்டர் இருக்கும். தென் சாம்பரிங். சாம்பரிங் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஷார்ப் கார்னர் வர்ற இடத்த அவாய்ட் பண்றதுக்காக சாம்பரிங் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா டெவலப் ஆகும், அதை குறைக்கிறதுக்காக வி ஆர் ப்ரொவைடிங் சாம்பரிங். தென் த்ரெட் கட்டிங். த்ரெட்னா நமக்கு தெரியும் மர, சோ ரவுண்ட் ராட்ல மர போடுறது. தென் ஃபார்மிங். ஃபார்மிங்னா ஏதாவது ஒரு ஷேப் ஃபார்ம் பண்றது, கான்கேவா இருக்கலாம், கான்வெக்ஸ் குடிமயமா இருக்கலாம், குடிமயமா இருக்கலாம். தென் ஃபைலிங், பாலிஷிங், குரூவிங், நகிங், நகிங்னா கிரிப்பு மாதிரி போடுறது, ஸ்பின்னிங், ஸ்பிரிங் வைண்டிங். ஸ்பிரிங் இருக்குல்ல, நார்மலா யூஸ் பண்ற சாக்கப் சார்வரா யூஸ் பண்ணுவோம், அந்த ஸ்பிரிங் வைண்ட் பண்றதுக்கு இந்த லேத்து ஆபரேஷன்ஸ் பண்ணலாம் லேத்துல. தென் அண்டர் கட்டிங், பார்ட்டிங் ஆஃப், பிரிச்சு எடுக்கிறது. ஒரு லென்த் ராட் இருக்குன்னா அதுல கொஞ்சம் தூரம் கட் பண்ணி எடுக்கிறது. ட்ரில்லிங், ரீமிங், போரிங், கவுண்டர் போரிங். சோ ட்ரில்லிங்னா மேக்கிங் எ ஹோல், ரீமிங் அப்படின்னா ஏற்கனவே போட்ட ஒரு ஹோலை பினிஷ் பண்றது, போரிங் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஹோல் இருக்கு அந்த ஹோலை என்லார்ஜ் பண்றதுக்கு பேர் போரிங். கவுண்டர் போரிங் அந்த எந்தாயிரத்துக்கான ஹோலோட ஸ்டார்டிங்ல மட்டும் ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி போடுவாங்க, சின்னதா இன்னும் கொஞ்சம் டயாமீட்டர் கூட்டுவாங்க. டேப்பர் போரிங், டாப்பிங், டாப்பிங்னா த்ரெட் போடுறது. மில்லிங், மில்லிங் அண்ட் கிரைண்டிங் இஸ் யூஸ்டு. திஸ் ஆபரேஷன் இஸ் டன் வென் வி ஆர் ஃபிட்டிங் அ அடிஷனல் அட்டாச்மெண்ட். ஏதாவது ஒரு அடிஷனல் அட்டாச்மெண்ட் போட்டுதான் மில்லிங்கும் கிரைண்டிங்கும் லேத்துல பண்ண முடியும். தென் ஃபேஸிங். நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபேஸிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன். முதல் எடுத்தோடனே இந்த ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. நம்மகிட்ட ஒரு ரவுண்ட் ராட் இருக்கு அப்படின்னா முதல்ல ராடோட ஃபேஸை டர்ன் பண்ணுவாங்க, அதாவது ஃபேஸிங் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபேஸிங் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் மிஷினிங் த எண்ட் ஆஃப் த வொர்க் பீஸ் டு ப்ரொடியூஸ் எ ஃபிளாட் சர்ஃபேஸ். ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு கட் த வொர்க் ரிக்வயர்மெண்ட். ஸோ என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு கட்டிங் பண்றதுக்கும் இதாகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப வந்து இதுல வந்து இது ஹெட் ஸ்டாக். இந்த ஹெட் ஸ்டாக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா சக்கு மாட்டிருக்காங்க, த்ரீ ஜா சக்கோ ஃபோர் ஜா சக்கோ மாட்டாங்க. இங்க ஒரு ஜாப் மாட்டிருக்காங்க, இது டூலு. ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்த ஃபேஸ் பண்ணி இருக்கிறாங்க. டூல் என்ன ஆகுதுன்னா இந்த எண்டில் ஆரம்பிச்சு டுவர்ட் சென்டர் நடுவு வரைக்கும் இப்படி டிராவல் ஆகுது. ஸோ அப்படி பண்ணும்போது
அன்இவனா இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் பிகம்ஸ் பிளாட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டேனிங் ஆபரேஷன். சோ டேனிங்ல ரெண்டு விதமான டேனிங் இருக்குன்னு, ஸ்டெப் டேனிங் ஒன்னு இருக்கு, பிளைன் டேனிங் ஒன்னு இருக்கு. சோ மேல முதல்ல நம்ம பாக்குறது பிளைன் டேனிங். சோ இதுல என்ன ஆகுதுன்னா டூல் வந்து கான்ஸ்டன்டா அப்படியே ஒரே டயாமீட்டருக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்ப முதல்ல இந்த டயாமீட்டர் இருந்தது ரெடியூஸ்டு டு திஸ் டயாமீட்டர். சோ இங்க பாத்தீங்கன்னா ஷோல்டரிங் ஆர் ஸ்டெப் டேனிங் அப்படிங்கிறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டயாமீட்டர் இருக்கு, இங்க ஒரு டயாமீட்டர் இருக்கு, இங்க ஒரு டயாமீட்டர். So, tanning is the process to remove excess material from the workpiece. Workpiece there will be excess material here. Basically, to produce cylindrical or cone-shaped object to the required shape and size. So, we have to produce length, diameter, plane diameter, or stepper diameter, or operation is turning. Then, we have to forming. சோ ஃபார்மிங் ஏற்கனவே நான் சொன்னேன், நமக்கு தேவையான ஏதாவது ஒரு ஷேப்பா அங்க உருவாக்குறது. சோ ஃபார்மிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டர்னிங் எ கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ், குழிமயம், குவிமயம், எது இர்ரெகுலர், ஏதாவது ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருக்குன்னா அதை நம்மளால உருவாக்க முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த நடுவில் சோ இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டூல், ஃபார்ம் டூல் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த ஃபார்ம் டூல் பாத்தீங்கன்னா எண்டில் ஒரு சின்ன ரேடியஸ் மாதிரி இருக்கு. சோ அப்படி டூல் மேல நமக்கு என்ன ஆகுது, அந்த ஜாப் மேல அது மூவ் ஆகும்போது அதுல உள்ள ரேடியஸ் அப்படி இருக்கு உருவாகும். சோ இது வந்து டூல் வந்து குழிமயமா இருக்கு, நம்மளோட ஜாப் வந்து குழிமயமா கிடைக்குது. சோ இதாவது இங்க ஒரு ஃபார்ம் டூல் இருக்கு, ஜாப் வந்து குழியா கிடைக்குது, டூல் குழிமயமா இருக்கு. சோ அத கான்வெக்ஸ் கான்கேவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பள்ளம் process of reducing the diameter of the workpiece over a very narrow surface. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒர்க் பீஸ் இருக்கு, இந்த ஒர்க் பீஸ்ல இங்க ஒரு டயாமீட்டர் இருக்கு, இங்க ஒரு டயாமீட்டர் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு நேரோவா ஒரு கேப் உருவாக்கி இருக்காங்க, அது பேர் தான் க்ரூவிங். அடுத்து த்ரெட் கட்டிங். நான் சொன்ன த்ரெட்னா மர போடுறது. சோ த்ரெட் கட்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா லீட் ஸ்க்ரூ ஆர் ஹாஃப் நட் மெக்கானிசம், ஹாப் நட் மெக்கானிசம் என்கேஜ் ஆகி இந்த ஸ்க்ரூவை இந்த த்ரெட்டை விட்டோம். ஸோ த பிரின்சிபல் ஆஃப் த்ரெட் கட்டிங் இஸ் டு ப்ரொடியூஸ் ஹெலிக்கல் க்ரூவ் ஆன் எ சிலிண்ட்ரிக்கல் ஆர் கோனிக்கல் சர்ஃபேஸ். ஸோ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் மேலே க்ரூவை உருவாக்குறது. ஸோ பை ஃபீடிங் த டூல் லாஞ்சிடியூடினலி, ஃபீடிங் த டூல், டூலை வந்து நம்ம லாஞ்சிடியூடினலில் கொடுக்குறோம். வென் த ஜாப் இஸ் ரிவால்விங் பிட்வீன் த சென்டர் ஆஃப் பை எ சக், சோ ரெண்டு சென்டர்ல நடுவில் மாட்டி உருவாக்கலாம், இல்லைன்னா ஒரு சக்கில மாட்டி நம்ம மிஷினிங் பண்ணலாம். நர்லிங், நர்லிங் சொன்னது என்ன, கிரிப் மாதிரி கொடுக்கறதுங்க. சோ நர்லிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எம்போசிங் ஏ டைமண்ட் ஷேப்டு பேட்டர்ன் ஆன் த சர்ஃபேஸ். சோ சர்ஃபேஸ்ல டைமண்ட் ஷேப்ல உருவாக்குறது. சோ நான் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸன்ட்ரிக் டர்னிங் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் சர்க்கிள் இல்லாம ஒரு வித்தியாசமான சர்க்கிளிக்கா உருவாக்குறது. If the cylindrical workpiece has two separate axes of rotation, one axis is center axis, and if you have a little axis of rotation, that is very eccentricity. So, if you have a step diameter, step turning is not a step turning, it is not a step turning, that is very eccentric turning. Then, some other operations, for example, drilling. So, drop in the market, or drill pit is an arrow there. Reaming, bearing, parting off or cutting off. So, knurling, knurling is a diamond shape. So, in the tool, knurling tool, this is a diamond-diamond shape. This is the engagement, this is the impression of the other. So, if we look at lathe operations. Lathe, what kind of operations we can do in the lathe operations? So, this is the two questions. One is, what are the types of threads? What are the types of threads?
then அடுத்து list the different types of turning turning ல என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணுங்க சோ இதுக்குரிய ஆன்சர KRS02929@gmail.com வெப்சைட்க்கு ஈமெயில் ஐடி அனுப்பிடுங்க என்னோட மொபைல் நம்பர் இஸ் 9442802929 சோ அடுத்த மாதிரி இதோட கண்டினியூட்டியை நம்ம பார்க்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ